ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது சுவையான ஹோட்டல் மசாலா பூரி எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இனி நீங்கள் கடைக்கே போக வேண்டாங்க, வீட்டிலேயே ஈஸியாக இதை நம்ம செய்யலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு கப் நறுக்கின வெங்காயம், ஒரு கப் நறுக்கிய தக்காளி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, நறுக்கின இஞ்சி துண்டு, பூண்டு, நறுக்கின கொத்தமல்லி, புதினா, இதுதாங்க தேவையான பொருட்கள். இதை நம்ம ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ மிக்சி ஜாரில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு, உங்களுக்கு காரம் வேணுங்கிறவங்க இன்னும் ரெண்டு மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு அதை வேக வச்சு வச்சுருக்கோங்க. அது கூட ஒரு 3 உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. பட்டாணியில் இருக்கக்கூடிய தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பட்டாணியை தனியாக கப்பில் எடுத்து வச்சுருக்கோம், கடைசியாக மசாலாவில் கலக்கிறதுக்காக. உருளைக்கிழங்கை தோல் உரிச்சி மீதி இருக்கக்கூடிய பச்சை பட்டாணி கூட சேர்த்து ரெண்டையுமே மசிச்சுக்கோங்க. இப்போ குருமா எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வானலில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடல் பாசி, கிராம்பு, லவங்கம் 2 சேர்த்து அதை வதக்கிக்கோங்க. பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கணும். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காரத்தூள், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், இந்த 5 பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால நீங்கள் காரத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் மசாலாவில் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் காரத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கணும். இது 1 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க. ஸோ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை தண்ணியை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறவங்க தண்ணி கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. உப்பு தேவையான அளவு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். ஸோ அதனால் கிண்டி விட்டு இதை மூடி வச்சுருங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளே 1 கப்பில் 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதை தண்ணி விட்டு நல்லா தண்ணியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ குருமா நல்லா கொதிச்சிடுச்சு, எண்ணெய் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த பதத்தில் நம்ம மசித்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா
இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மைதா கரைசலை இதில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான குருமா நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் பூரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடாயில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மசாலா பூரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. மசாலா பூரி நீங்கள் வீட்டிலே கூட செய்யலாம். மைதா மாவில் பூரி உருட்டுற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது நான் கடையில் வாங்கி பொறிச்சு எடுத்துக்கிறேங்க. இது ரெடிமேடாக எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். இல்லை இதை விருப்பப்படாதவங்க நீங்கள் வீட்டிலே கூட பூரியை உருட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவு பூரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே இந்த பூரி கிடைக்கும். நீங்கள் இந்த பூரியில் செஞ்சாலும் மசாலா பூரி டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா பூரியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நறுக்கின வெங்காயம், துருவிய கேரட், பொரி, பச்சை பட்டாணி, மிக்சர், கார்ன் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. மசாலா பூரியை மிக்ஸ் பண்ணுறப்போ பூரியை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டு மசாலாவை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கணும். கடைக்கு போய் மசாலா பூரி சாப்பிட முடியலையேன்னு இனி கவலையே படாதீங்க. 10 நிமிஷத்தில் ஈஸியாக மசாலா பூரி நீங்கள் வீட்டிலையே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். நைட் டின்னர் கூட நீங்கள் இதையே எடுத்துக்கலாம். தேவையான அளவு பூரியை உடச்சி விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கேரட், பட்டாணி, பொரி இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சில பேர் மிக்சர் விரும்ப மாட்டாங்க, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.